தொண்டையில் ஏற்பட்ட பிரச்சினைக்காக அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்கு சென்ற தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் வரும் பிப்ரவரி முதல் வாரத்தில் சென்னை திரும்புவார் என அவரது கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சட்டமன்றத்திலேயே ஜெயலலிதாவின் முன்பு நாக்கை மடித்து தில் காட்டியவர், மனதில் பட்டதை பட்டென்று பேசுபவர், முன்கோபக்காரர் என பல்வேறு பாராட்டுகளுக்கும் விமர்சனங்களுக்கும் சொந்தக்காரர் விஜயகாந்த். 2014 நாடாளுமன்ற தேர்தல் நெருக்கத்தில் சிங்கப்பூரில் உள்ள ராணி எலிசபெத் மருத்துவமனையில் விஜயகாந்த் சிகிச்சை எடுத்துக் கொண்டார். தேர்தல் முடிந்தவுடன் அவரது உடல்நிலை மேலும் மோசமடைந்தது. பின்னர் தற்போது வரை விஜயகாந்த் எடுத்துக் கொண்டுள்ள சிகிச்சைகளின் பட்டியலை எடுத்தாலே அது நீளும். கடந்த டிசம்பர் 18 இரண்டாம் கட்டமாக மீண்டும் அமெரிக்காவுக்கு சென்றவர் ஒரு மாதத்துக்கும் மேலாக அங்கேயே தங்கியிருந்து சிகிச்சை எடுத்து வருகிறார். அவர் இல்லாத வெறுமையை சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் கொட்டி தீர்த்து வருகின்றனர். தொண்டையில் ஏற்பட்ட நோய் தொற்று சிறுநீரக பிரச்சினைகளுக்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தேமுதிக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கட்சிக்குள் விஜயகாந்தின் இடத்தை நிரப்புவதற்காக திடீர் அரசியல் பிரவேசம் செய்த விஜயகாந்தின் மகன் விஜய் பிரபாகரன் தனது தந்தையை பார்ப்பதற்காக அமெரிக்காவுக்கு சென்றுள்ளாராம். பிப்ரவரி முதல் வாரத்தில் விஜயகாந்த் சென்னைக்கு திரும்புவார் என கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 2019 நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் தனது சிம்ம குரலில் கர்ஜிக்க விஜயகாந்த் தயாராகிவிட்டார் என தேமுதிகவினர் உற்சாக வெள்ளத்தில் மிதக்கின்றனர். அவர் கலந்து கொள்ளும் முதல் பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்ய இப்போதே தேமுதிகவில் கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது. அவரது குரலை கேட்க ஆவலோடு இருப்பது கட்சியினர் மட்டுமல்ல, பொதுஜனமும் தான். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.